அவளவாய் கமல செங்கண் அயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை இந்திரலோகம் ஆளும். இந்திரலோக தாண்டது இருக்கட்டும், இந்த லோகம் கொஞ்சம் வீட்டுக்காரன் வந்துட்டு போனான். வாடகை பாக்கி, வாடகை குடுக்க போறீங்களா? வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் தூக்கி வெளியே போட்டான்னு கேட்டு போனான். அவ்வளவுதானே, அந்த ஓபரத்தனைக்குரியே கொடையா பிடிச்சவன் நமக்கு ஒரு நிழல காட்டா போயிடுவான். ஆமா, நீ நைவேத்தியம் தயார் பண்ணிட்டியா? வீர, ஒரு பிடி அரிசிக்கு வழி இல்ல. பெருமாளுக்கு நைவேத்தியம் என்ன வேண்டி கிடக்கு? நைவேத்தியம் இதோ தண்ணி இருக்கு, இதுல ரெண்டு துளசியை போட்டு போச்சு. மண்ணையே ஆகாரமா உண்ட மகான் பாவன், அவன் நைவேத்தியத்தை தொட்டு பாக்குறது இல்ல, பக்தருடைய நெஞ்ச தொட்டு பாக்குறான். பார்த்தாயா அந்த பக்தன் பூஜிக்கும் அழகை? அவன் பக்தனாக இருப்பதை மட்டும் பார்க்கவில்லை, ஹராரியாக இருப்பதையும் பார்க்கிறேன். பூர்வ ஜென்ம கர்மா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை அவன் அனுபவித்துதானே ஆக வேண்டும். அவன் தரித்திரனாக இருந்தாலும் உங்களை தாயாக வழிபடுகிறவன். சுவாமி, குழந்தை பசித்து அழுவோது அதற்கு பால் கொடுப்பவளே தாய் அல்லவா? அது அழும்போதெல்லாம் அதற்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அதுவே அதற்கு நோய் அல்லவா? காரண காரியங்களை பார்ப்பதை விட கண்ணீரை துடைப்பது அவசியம் சுவாமி. துடைக்க வேண்டியதுதான், அது கண்ணீராக இருந்தால். ஆனால் அது கண்ணீர் அல்லவே. அப்படியானால் பூர்வ ஜென்மத்தில் அவன் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் அவனை பாடாய் படுத்துகின்றன. அதோ பா, பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவனை. வைதேகி, வைதேகி, என்ன இதெல்லாம் செய்யல? சோமபா, இத குடிச்சா வைகுண்டம் தெரி. அங்கே அந்த லட்சுமி இல்ல, லட்சுமி அவ மகாவிஷ்ணு கால அமுக்கிறது தெரியும். வாடி, ஐயோ குடி 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 குடி. பார்த்தாயா அவன் செய்யும் பாவத்தை? இதனுடைய பலனை அடுத்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். எதுவாக இருந்தாலும் எல்லையில்லா பக்தி கொண்டிருக்கும் பரம பக்தியின் வறுமையை போக்கித்தான் ஆக வேண்டும். தீவினை பயனை அனுபவிக்கும் காலகட்டத்தில் அவன் இருக்கிறான். நாம் எவ்வளவுதான் திரண்ட செல்வங்களை அவனுக்கு கொடுத்தாலும் அதை அவனால் அனுபவிக்க முடியாது. மகாலட்சுமி, நீ உன் கைவரிசையை காட்டு, நடப்பதை பார். ராம ராமனே ராம ராமா. தங்கம், அப்புறம் பொற்காசுகள், இது யார் போட்டது, எங்கிருந்து விழுந்தது? இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? கீழே போட்டான். வேண்டாங்க, கண்ணனை கும்பிடுறவன் கடமையத்தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. பகவான் கீதையில அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு. போடா, மச்ச ரூப ராகவா வராக ரூப ராகவா. என்னதேவி யோசிக்கின்றாய்? ஓ, நீ கருணையோடு வழங்கிய செல்வம் அந்த பக்தனுக்கு பயன்படவில்லையே என்றார். இல்லை. பிறகு? நான் ஒரு தூய ஆத்மாவுக்கு அறிய செல்வம் எப்படி ஒரு பாப ஆத்மாவுக்கு பயன்பட்டது என்று தான் யோசிக்கிறேன் சுவாமி. தேவி, ஒருவன் பக்தனாக இருந்தாலும் சரி, பாதகனாக இருந்தாலும் சரி, அவன் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பத்தான் நன்மையும் தீமையும் அமையும். அப்படி சொல்லுங்க சாமி, இதெல்லாம் எங்க ஊர் ஜனங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சதா பெருமாள் பெருமாள் போய் முட்டிக்கிறிய, அவன் பட்டியல தீர்த்து வைப்பானான்னு கேலி பண்றாங்க. யாரு பெருமாளா? ஏப்பா, தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா கொண்டாட்டி திட்டுறேன்னு இங்க குட்டி சவரில் வந்து படுத்திருக்கேன், இங்கேயும் தொந்தரவா? கேப்பா, என் பெருமாள் குடியிருக்கிற கோயிலையா நீ குட்டிச்சோபுருங்கிற? பெருமாள், திருப்பதி பெருமாள் பாத்திருக்கியா? பாலாபிஷேகம் வேணா, வடை, லட்டு, பொங்கல் அவக்கிறப்படு. இங்க உன் பெருமாள் ஒரு சொம்பு தண்ணி கொன்னையே நம்பிக்கிட்டு இருக்காரு. அங்க உண்டியல் ரொம்ப ரொம்ப வழியுது, இங்க உண்டை கட்டிக்கே லாட்ரு. பெருமாள் கூரை இருந்தா தாப்பா கோவிலு, இல்லைன்னா அது குட்டிச்சவர் தான், இல்லைன்னா குட்டிச்சவரே தான். ஐயா ஐயா, இதையும் எடுத்துட்டு போங்க.
பேசிட்டு போற பாத்தீங்களா? அவ மட்டும் அப்படி பேசணும். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் சொல்றாங்க. நீ மட்டும் நான் கேட்கறத கொடுத்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா? அப்படி நான் உங்க என்ன கேட்டுட்டேன், உனக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னு. அது தப்பா? ஐயா நாராயணா, ஏன் பேசாம இருக்கிறேன்? ஐயா, இந்த குட்டிச்சுவர் ஒரு கோயில் ஆகணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படும். இவ்வளவு தாப்பா என் காசு குடிச்சு வைப்பியா? சரின்னு சொல்றியா? நடக்கும்
காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். ஓங்கி உலகளம்
இந்த உத்தமன் பேர் பாடி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் ஐயா. பட்டும் பீதாம்பரமும் பொன்னும் மணியுமா சாத்தி அழகு பார்க்கணும் எனக்கு ஆசை. ஆனா அது இது ஏழை பெருமானால முடியல. எனக்கு கிடைச்சது கிட்டத்தோட சிதான் திருப்தியப்பட்டுக்கோ. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஏண்டா இதுதான் நீ தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சற லட்சணமா? தோட்டத்துக்கே போல இல்ல போனேங்க. அங்க கிணறு தொலைச்சி என்னடா கணர்வு தொலைச்சி காசு வாங்கறதுக்காக வேலை செய்யறதா ஒத்துக்கிட்டு கடைசியில எங்கிட்டே உன் வேலையை காட்டிலிங்க தண்ணி பாய்ச்சி பணத்தை வாங்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலன்னு சொல்லி வண்டி சார் 40 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஐயோ நீங்க தாங்க ஏமாந்து போயிட்டீங்க. அங்க போய் பாருங்க வாய்க்கால் எல்லாம் தண்ணி நிரம்பி ஓடுது, பாத்தி எல்லாம் நிரஞ்சு வழியுது. நம்ம தோட்டத்துல நான் இதுவரைக்கும் இப்படி தண்ணி நிரஞ்சு பார்த்ததே இல்லைங்க. ஐயோ நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலீங்க. ஏப்பா நீ தண்ணி பாய்ச்சலன்னா வேற யார் தண்ணி பாய்ச்சிருக்க முடியும்? ஒருவேளை அந்த பெருமாளே பாய்ச்சிருப்பாரு. பாத்தீங்களா என்ன தன்னடக்கம் பாத்தீங்களா? தான் செஞ்சதெல்லாம் அந்த பெருமாள் செஞ்சதா சொல்றானே. அப்பா உண்மையிலேயே நீ பெரிய பக்திமானப்பா. பெருமா உன்னுடைய பெருமை தெரியாம நான் உன்னை அடிச்சுட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா? என்ன மன்னிச்சிருந்தா இந்த படத்தை வச்சுக்கப்பா. இல்லீங்க ஆங்கிலப்படுத்துக்க இந்த வேலை என்ன பெருமாள் புண்ணால நிக்கிறதுக்க எனக்கு வெக்கமா இருந்தப்பா. புகழ்ந்து பேசலன்னா உனக்கு நேரமே போகாது. இவருதான் எங்க அப்பா. வணக்கம். வணக்கம் அப்பா. இவரு மிஸ்டர் நாராயணன், சிற்ப பயிற்சி பள்ளிக்கூடத்துல மாணவர். பயிற்சி முடிஞ்சு ஊருக்கு புறப்படுற நிலைமையில இருக்கிறவர். எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேப்பா. என்னம்மா என் மகளை பத்தி எனக்கு கவலை இருக்காதா? அடிடே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறேன். பட்லர் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. உட்காரு. பரவாயில்லைங்க நான் உங்களதான் பார்க்க வந்தேன். பாத்துட்டேன். நானும் உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன். பாத்துட்டேன். கல்யாண விஷயத்தை கூடிய சீக்கிரத்துல முடிவு கட்டிடுறேன். மன்னிக்கணும், எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். நான் அவரை அனுப்புறேன். அந்த சிரமமே உங்களுக்கு வேணாம். நானே வந்து அவரை பாக்குறேன். வரங்க வரேன் சாந்தி. அப்பா அப்பா. என்னம்மா? எப்ப பாப்போம் போறீங்க? எதுக்கு? கல்யாணத்தை பத்தி பேச. சாந்தி இது என்னம்மா? கொண்ட ஊசி. சாதாரண கொண்ட ஊசி இல்ல, தங்கத்துல செய்து கருப்பு மலாம் கொடுத்துருக்கு. அதுக்கு என்னப்பா? என் மக கூந்தல்ல வச்சுக்கிற இந்த சாதாரண கொண்ட ஊசி கூட தங்கத்துலதான் செய்திருக்கணும்னு ஆசைப்படுறவனா? அப்படின்னா என் கிளிய ஒரு உளிக்கு பலி கொடுக்க நான் தயாரா? என் தம்பி நல்லா படிச்சுட்டு வந்துட்டான். தம்பி பெருமாள் சேவிச்சுக்கப்பா. ஏய் தெய்வத்தை காலில் விழப்பா. அண்ணே நீங்க தானா எனக்கு? அவர் என் தெய்வத்தோட தெய்வம். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. என்னெல்லாம் சொல்லு? ஆமாப்பா நீ யாரு? சாதாரண ஆளா? என் கண்ணனுக்கு கோயில் கட்டி அதை பெரிய புண்ணியஸ்தலமாக்க போறவன். ஏப்பா உன் கை என் காலத்தோட. அண்ணே
முதல்ல என் கண்ணனுக்கு ஒரு கோயில் கட்டு, அது போது எனக்கு. எப்போ கட்டி முடிச்சுட்டேன்னு பாருங்க. பெருமாடி, தம்பி, என் மனசில் இருக்கிற கோயில அப்படியே மையில வரைஞ்சு காட்டிட்டேப்பா. ஏப்பா, இந்த மாதிரி ஒரு அழகான கோயில என் பெருமாளுக்கு கட்டி முடிப்பியா? சத்தியமா கட்டி முடிப்பேன். மருதி வா, சீக்கிரம் வா. லட்சுமி, தம்பி, தம்பி, பாப்பா வா. அண்ணி, பேரும் புகழோட பேரும் சிறப்பமா இருக்கணும், உள்ள வாப்பா வா. அப்பாடா, அண்ணி கையால சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சு. அதுதான்ப்பா, உனக்கு பிடிச்ச தக்காளி சாம்பாரா வச்சிருக்க. தக்காளி சாம்பாரா? நிறைய போடுங்க அண்ணி. அம்மா, அண்ணன் எங்க காணோம்? தம்பி வருவாரு. சாப்பிட உட்காந்துட்டியா? உட்கார. தம்பி, காலையில எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நெத்திக்கிட்டு பகவான நினைச்சுதாப்பா ஆரம்பிக்கணும். சாப்பிட மறந்தாலும் சம்பிரதாயத்தை மறக்க கூடாது. வாழ்க்கையில எதை மறந்தாலும் பகவான் நாமத்தை மறக்கவே கூடாதப்பா. இனிமே மறக்கப்படல. நல்லா சாப்பிடுப்பா. இரு இரு. ஏன் திடீர்னு வந்த? என்னாச்சு? எங்க அப்பா என்ன வீரத்தில் கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளவோ மறுத்து பார்த்தேன், கேட்கல. கழுத்து எடுக்கிற ஒருத்தருக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. நீ ஆயிரம் தான் காரணம் சொன்னாலும் தனியா வந்து தப்புதான். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தோணல. நாராயணா, எல்லாம் கேட்டுக்காமல் என்னங்க இது? அவ ஏதோ மன கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான் போன சொல்றீங்களே. அப்பா, அப்பா, நான் உன் அப்பங்கிறது கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தைரியம் இருந்தா என் பண்ணையில மண்ணு சுமக்க கூட லாயக்கல்லாத பயில நம்பி ஓடி வந்திருப்பேன். ஆத்திரப்படுறத, நான் மட்டும் இங்க தனியா வந்திருந்தா கொலைய விழுந்திருக்கும். பெருமாளும் லட்சுமி போல் நீங்க என்னைக்குமே மங்களகரமாக பெருமாள் சேவிச்சுக்குங்க. என்னடா சோனா வந்தறே?
எங்கடா நம்ம சரக்கு? இதோ என்னடா அறிவுடி கொடுக்குற? கிடைக்கல வந்தியார, இனிமே எப்போதும் கிடைக்காது வந்தியார. கிடைக்காதா? கிடைக்காதா? என்னடா மரியாதை? ஐயோ அப்பா, ஐயோ என்னையா கிரமது? எங்க நழுவ பாக்குற? கவனிக்கலீங்க. என்னது? ஊர் கணக்குங்க. ஓஹோ, இங்க ஒரு கணக்கு, இங்க ஒரு கணக்கு, அங்க ஒரு கணக்கு. இதோ என் பொழுதையும் வாடிமுத்து சக்கேஸ்வரனுங்க. என் கை சுத்த வாய்ஸும் இது உண்மையான சத்தியம். எங்க பெருமாள்? பெருமாள் கோயில் இருக்கு. எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஐயோ பாவம், நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா வாழ்க்கை ஆயுள் தண்டனை பெரியவங்க சொல்லிருக்காங்க. சங்கலே அண்ணே, பையன் தத்துமலையா? ஆமன, இங்க சில நடைமுறைகள் இருக்கு. நடைமுறையா? காலையிலையும் மாலையிலையும் ஐயாவுக்கு கால் பிடிச்சு விடணும். சனிக்கிழமை என்ன வச்சு விடணும்? தலையில அரிப்பெடுத்த அப்பப்ப பேன் பாக்கணும். இருடா, என்னடா உம்மன் இருக்க? கொஞ்சம் இல்ல, எங்க அண்ணன் நினைச்சுக்கிட்டேன். அதை என்னால தாங்கிக்கல. கம்பிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி நினைச்சு ஏங்குவாங்க. மடைய, எனக்கு எங்க அண்ணன் தான் கடவுள். நாராயணா, பெருமை கோவில் கட்ட என்ன பாடுபட்டு என்ன படிக்க வச்சாரு. இந்த பாவியால் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே அண்ணா. என்ன மன்னிச்சுங்க அண்ணா, என்ன மன்னிச்சுங்க. தம்பி, காலையில எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நெத்தி கிட்டுக்கிட்டு பகவான நினைச்சுதான் இப்ப ஆரம்பிக்கணும். பெருமானே, பகவானே, நாராயணா, அண்ணனைய அண்ணைய காப்பாத்துப்பா. எனக்கு மேலும் மேலும் இப்படி சோதனை உண்டாக்குற, என்னால தாங்க முடியுமா? கைவிலங்கோட புருஷன் ஜெயிலுக்கு போன காட்சி அப்படியே மனசுல பதிஞ்சு போய் தன் கைக்கு தானே விலங்கு போட்டுக்கிற இந்த பரிதாபத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். நாராயணா, என்னடா அது? திருடங்க இருக்கிற இடத்துல திருப்பதி சட்டம் கேக்குது. என்ன பாடுற? சுப்ரபாதம் பாடுறேன். சாமிய துயில் எழுப்புற ஸ்லோகம். சாமி தூங்குது, அதை எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு. சுப்ரபாதம் பாடுறானா? சுப்ரபாதம். நாராயணா, நாராயணா, சுப்ரபாதம் பாடுறது தூங்குற சாமி எழுப்புறதுக்காக இல்ல. பின்ன எதுக்கு? நம்ம சாமியே எழுப்பிக்கிறது. குமாரசாமி, ரெண்டு சாய் தாருங்க. கோபி, பேக்கர், அஜர், ராஜன், அஜர், சக்கரை, அஜர், சேத்துராமன், அஜர், மறை, போய் மறை. அடிபட்ட ஆன மாதிரி ஆரடி உயரத்தில் நிற்கிறேன். கைதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கழுத்தா இருப்பாருக்க. என்ன கட்டு
போட்டு வச்சிருக்கீங்க? சோறு போட்டுப்பா. பிச்சையா? மாமல போடுறா. என்னென்ன அநியாயம்? தண்டால கொடுக்க போறியா இல்ல அண்ணாத்த குடுக்கிற குடுவுல தண்டால் எடுக்க போறியா? என்னென்ன இது? சட்டத்தை மதிக்க வேண்டிய இடத்துலயே போட்டு விதிக்கிறீங்களே. என்ன ஆனாலும் சரி, நான் போட மாட்டேன். போட மாட்டேன் மாட்டேன். திருக்கோயில் கட்ட எண்ணி பொறுப்போடு ப
வந்த என்னை நெருப்போடு பார்த்தாயே பெருமாளே. திருக்கோயில் கட்ட எண்ணி பொறுப்போடு வந்த என்னை பெருப்போடு பார்த்தாயே பெருமாளே. பலர் மிதித்தாலும் விடமாட்டேன் திருமாலே. வரதராஜா உன் கருணை பெருமை என்னலேதா. காஞ்சி நகர் வரதராஜா உன் கருணை பெருமை என்னலேதா. காஞ்சையுடன் எனக்கு அருள காஞ்சி வரதா விரைந்தோடி வருக. செய்வதற்கு உடந்தை நீ திருக்கோயில் கொண்டிருக்கும் குடந்தை. திருப்பணி செய்வதற்கு உடந்தை நீ திருக்கோயில் கொண்டிருக்கும் குடந்தை. உன் சோதனை போகுமடா,
சோதனை தீர்த்து உன் பாத மலர்களில் எங்களை சேர்த்திடடா. தொண்டு செய்யும் அடியார்கள் தமக்கு உன் சோதனை போதுமடா. கொண்டது கொள்கை என்றதில் நின்றவர் கூறுதல் கேளுமடா. கொண்டது கொள்கை என்றதில் நின்றவர் கூறுதல் கேளுமடா. கோவில் பிறந்திடவில்லை எனில் வைகுண்டத்தில் சேர்த்திடடா. வைகுண்டத்தில் சேர்த்திடடா. வைகுண்டத்தில் சேர்த்திடடா. வைகுண்டத்தில் சேர்த்திடடா.
கசமுசா எதுவும் இல்லாம அமைதியா இருக்க, இது நம்ம ஜெயில் தானா? நம்ம ஜெயில் தான். எங்கடா அந்த சங்கிலி? அவனுக்கு காலையில இருந்து தேதி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். தொடரடைக்கு போயன், தொடரடைக்கு போயன். கந்தசாமி ஆஜர் சார். தப்பானி ஆஜர் சார். முனியாண்டி ஆஜர் சார். மாறி ஆஜர் சார். ஆஜரா? ஆறடி உயரத்துல நிக்கிறேனே, ஆஜர் வேற சொல்லணுமா? அப்படி இருந்தீங்க, ஆஜர் சொல்லிட்டீங்களே. ஆ, ஒரடி ஆயிடு, உள்ளடி இருக்க. சில சமயத்துல சாத்தான் கூட வேதம் படிக்கும். அத நாம கேட்க வேண்டியது இருக்க. ஓடுங்கப்பா. நாராயணன், நாராயணன், நாராயணா, நாராயணா. கூட்டாளிமா சேர்ந்து பெருமாள் கோவில் நகையெல்லாம் கொள்ளையிருக்காங்க. மாறி மத்த கூட்டாளிகளை ஏமாத்திட்டு அந்த நகையெல்லாம் ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கானா? சொல்லு சொல்லு. இத ஜெயில இன்னொரு கூட்டாளி கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதை நான் கேட்டுட்டேன். இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு என்ன போட்டு அடிச்சுட்டான். நான் மயக்கமா விழுந்துட்டேன். மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு குப்பை மேட்டில் இருந்தேன். இவ்வளவுதானே எனக்கு தெரியும். எந்த ஒடிச்சு வச்சிருக்கா சொல்லு. எங்கேயோ மாரிது மலையில ஆஞ்சநேயர் கோவில் அங்க இருக்கிற குளத்தடியில போட்டு வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நீ அவன் ஏமாத்தினதா சொன்ன மாயாண்டி நான் தாண்டா? அட பாவி, அந்த பாவத்தை செஞ்சவன நீ ஒருத்தர. Yeah.
சொத்தை நீங்க அபகரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க பின்னாலேயே நான் ஓடி வந்தேன். தம்பி, இவ்வளவு காலமா பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தனா, சாக போற நேரத்திலேயாவது அதுக்கு பரிகாரத்தை தேடிக்கணும்ப்பா. என்னென்ன செய்யணும் சொல்லுங்க. தம்பி, பல கோவில்கள்ல கொள்ளையடிச்சு அந்த சொத்தையெல்லாம் ஒரு பெருமாள் கோயில கொண்டு போய் சேர்த்துறப்பா. நானா? தம்பி, ஏப்பா தயங்குற, கைதியா இருக்கிற நாம இதை எப்படி செய்ய முடியும்னு யோசனை பண்றியா? மாறு வேஷத்துல போப்பா. மாறு வேஷத்துல? ஆமாப்பா, ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்காக நம்ம நாமே மறைச்சிக்கிட்ட தரோம். தம்பி, இதையெல்லாம் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியம் சொல்றேன், இந்த கோவில் சொத்தெல்லாம் ஆண்டவனுடைய திருப்படிக்கே செலவழிக்கிறேன். சத்தியமா செய்றேனே. தம்பி, இப்பதாப்பா நான் நிம்மதியா சாவேன். அஞ்சினையா? எப்படி தூங்குறான் பாத்தீங்களா? பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறதாக நினைப்பு. எப்படியோ தப்பி வந்துட்டான். ஒரு தடவைதான் தோத்து போயிட்டீங்க, வாங்க போய் வாரனை கூப்பிட்டு வருவோம். வாங்க.
எல்லாம் மைம் அந்த ஃபிசிக்கல் காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் எனக்கு தெரியாததுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் காலேஜ்ல சேர்ந்த உடனே இந்தாங்க வெள்ளி, இதையும் வச்சுக்கங்க. வணமா? ஆமா. வாங்க. ஒரு அனாதைக்கு இவ்வளவு உபச்சாரமா? நீங்க அனாதை இல்ல அதிதி, அடியாறுகளுக்கு பசிப்பணி போக்குறது ஆளுக்கு திருப்பணி செய்யறத விட சிறந்தது. நாங்களும் உங்களை போல ஏழைகள் தான். இது உரிய இன்னொரு ஏழை செய்யற உதவிதான். நீங்க எங்க கிட்ட இருக்கிற பொருள் அடியார்கள் துயரத்தை துடைக்கிறதுக்காக ஒரு பெரியவர் 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த என் கணவர் கோயில் உண்டியில உடைச்சு பணத்தையெல்லாம் திருடிட்டாருன்னு அவரை கைது பண்ணிட்டாங்க. ஐயோ, என்ன திருடன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, நீ திருடன்னு சொல்றது சாட்சி இருக்கு. நீ திருடலன்னு சொல்றது யார் இருக்கா? இந்த திருடிக்கு யாரு காரணம் கண்ணனுக்கு தான் தெரியும். அந்த வேணுகோபால சாட்சி சொல்ல வரமாட்டான் தீரத்துல பேசுறியா? விஷ்ணு சொத்த மோசம் பண்ணவன் விருத்தியாகத்தான்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா? நிறுத்துங்க ஐயா, எங்களுக்கு சாஸ்திரம் தெரியாம இருக்கலாம், ஆனா சத்தியம் தெரியும், தத்துவம் தெரியாம இருக்கலாம், ஆனா தர்மம் தெரியும். தர்மத்தை பத்தி தர்மகர்த்தாவுக்கே சொல்றியா? தெய்வ சொத்தை காப்பாத்துறதுக்காக தூக்கத்தை மறந்ததுண்டு, தூய்மையை மறந்ததில்ல. அவரை போய் திருடன் சொல்றீங்களே? விதிக்கு எதுங்க வருஷம்? நல்லவங்களைத்தான் அது கல்லால் அடிக்குது, கலங்கமில்லாத உங்க கையில தானே விளங்க மாட்டுது. சரி சரி, பேசுறது போதும். சொன்ன திருடம் மட்டும் தெரிந்தவனோ இல்லை, திருடர்களை
புருஷார்த்தம் என்னவென்று கூறியவன் சாமிக்கு தெரியாத திருடனில்லை நீ கட்டி இழந்து விட்ட குருடனில்லை சாமிக்கு தெரியாத திருடனில்லை நீ கட்டி இழந்து விட்ட குருடனில்லை கொடுக்கவில்லை என்றால் கைகள் எதற்கு நீ காவலுக்கு இல்லை என்றால் கோவில் எதற்கு காணிக்கையாய் கொடுப்பேன் கைகள் உனக்கு அடியார்களுக்கும் பயன்படட்டும் அதுக்கு நீயே தர்மகர்த்தாவா இருந்து அந்த சொத்தை பாதுகாத்து கடவுளுக்கு அர்ப்பணித்திருமா என் வேண்டுகோளை மறுக்காதம்மா என் வேண்டுகோளை மறுக்காதம்மா வேண்டுகோளை மறுக்காதம்மா அப்படி அவர் எங்க கிட்ட ஒப்படைச்ச பொருளை தான் பாதுகாத்து வடதிசையில் சில வைகுண்டங்கள் திருமாதவன் வாழும் திருத்தலங்கள் வடதிசையில் சில வைகுந்தங்கள் திருமாதவன் வாழும் திருத்தலங்கள் கடலெனும் பக்தியில் உயிரினங்கள் தினம் கண்ணனை சேவிக்கும் அருள்மனங்கள் கடலெனும் பக்தியில் உயிரினங்கள் தினம் கண்ணனை சேவிக்கும் அருள்மனங்கள் கண்ணனை சேவிக்கும் அருள்மனங்கள் கண்ணன் பிறந்த சிறைச்சாலை அவன்
காவியம் பாடிய குளிர் சோலை வண்ணம் நிறைந்து சிரிக்குதம்மா இந்த மதுரா நகரம் அழைக்குதம்மா. கங்கையில் ஒரு நாள் குளித்து விட்டால் எந்த காக்கையுழானையில் பலம் பெறுமாம். அங்கே அவர்கள் குளித்தெழுந்தார் அந்த ஆனந்த லயத்தில் தமை மறந்தார். பெருமலை அடிவாரம் அங்கு இந்துக்கள் வணங்கும் ரிஷிகேசம். இமய பெருமலை அடிவாரம் அங்கு இந்துக்கள் வணங்கும் ரிஷிகேசம். சமயம் வளர்ந்த இடம் இதுதான் நம் தத்துவம் நடந்த தடம் இதுதான் தத்துவம் நடந்த தடம் இதுதான். சமயத்தின் கோவில்கள் ஏராளம் சத்தியம் பாடுது பூபாலம் இன்று சமயத்தின் கோவில்கள் ஏராளம். கிருஷ்ண மந்திரன ஊரறியும் எங்கள் கேதவம் வாழும் இடம் இதுதான் Thank you.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஷையா? பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில உள்ள ஒரே பாஷை பக்தி தான். அது உங்ககிட்ட இருக்கு. இந்த நேபாள் நாட்டுல சங்கர் நாராயணன் கோயிலுக்கு எப்படி வந்தீங்க? அதுவா, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தன் எனக்காக கஷ்டப்பட்டு அவரை பார்க்கணும். உங்க பேரு? பேரா? ஒரு பேரா ரெண்டு பேரா? உடனே என் பொஞ்சாதி ஊர் திருச்சாரூர். அங்க என்ன கோவிந்தான்னு கூப்பிடுவாங்க. என் தங்கச்சி ஊர் காஞ்சிபுரம். அங்க என்ன பரதான்னு கூப்பிடுவாங்க. என் மச்சின ஊர் திருவானக்கம். அங்க என்ன ரங்கான்னு கூப்பிடுவாங்க. என் மருமக ஊர் பழமுதிர்ச்சோலை. அங்கதான் எனக்கு அழகான பேர் அழகர்னு கூப்பிடுவாங்க. எப்படி நான் என்ன அழகாவா இருக்கேன்? ஐயா, ஆண்டவனுக்குத்தான் ஒரு ஊரு ஒரு பேரு இல்லாத ஆயிரம் திருநாமன்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்பதான் என் கண்ணால பாக்குறேன். என்ன கால் வலிக்குதா? கால் வலிக்கு காலையா? ஐயா, சமயத்துல தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துருக்க வேண்டாம். தெய்வமா? நீ சாதாரண மனிதன் இல்லப்பா, அந்த தெய்வத்தை விட மேலானவன். ஐயா ஐயா, நான் சாதாரண தொண்டர். தொண்டர்தான் பெருமை சொல்லவும் அருதே. கேள்விப்பட்டது இல்லையா நீ? அந்த கதை இதுக்கு ஐயா ஐயா ஐயோ, நீ சொன்ன கேட்க மாட்டேன். மகாவிஷ்ணுவே, பக்தவத்தன, பாபத் பாண்டவன், அநாத ரட்சகன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை பத்திய? அந்த ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு உதவுறதுக்காக இந்த ரூபத்துல வந்திருக்காரு நினைக்கிறேன். நாராயண பகவானே, வைகுந்த மாதா கேசவா, பகவான தரிசனம் பண்ண. Oh!
பண்ணிக்க முடியும். நம்ம செய்யற எல்லாத்தையும் அந்த ஏழுமலையா பார்த்துட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். வாங்க லட்சுமி. பெருமாள் சேரிக்கு வர்ற பக்தர்களை துன்புறுத்துறவங்களை அந்த வெங்கடபதி தண்டிக்காம விடமாட்டான். அதுக்கு நாங்க வந்திருக்காரு, அவர் கூட சம்சாரம் வந்திருக்கு, கூட ஒரு பொம்பளையும் வந்திருக்கு. பெருமாளா, எந்த முறை சொல்லி யார் கூப்பிட்டாலும் ஓட வேண்டிதானே. இதோ வந்து விட்டே. இல்ல இவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்பி என்னப்பா என்ன நடந்து போச்சு? எப்படி இப்ப இருக்கிறேன் எனக்கு என்ன பார்த்தா தெரியல? சௌக்கியமா இருக்க தம்பி? இங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு? இங்க என்ன வசதி? எல்லாம் வைகுண்டம் போனாரா? அங்கேயோ அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. தம்பி ரொம்ப இழைச்சு போயிட்டியப்பா. இல்லையே, கிராமத்துல இருந்ததை விட இங்க நல்லா தானே இருக்கேன். வெயில்ல காயறதில்ல, மழையில நனையறதில்ல. ஆனா ஒரே ஒரு என்னப்பா, அங்க அதிகாலையில அபிஷேகம் கிடைக்கும், அது இங்க கிடைக்கிறது இல்ல. அபிஷேகமா? தம்பி குளிக்கிறத சொல்லுதுங்க. தம்பி இங்க சாதம் என்ன எப்படிப்பா இருக்கு? சாதம் என்ன சாதம், என்ன இருந்தாலும் இந்த கைப்பற்ற பிரசாதம் போல ஆகுமா? ஐயோ மறந்தே போயிட்டப்பா, இந்த திருப்பதி பிரசாதம். திருப்பதி லட்டு எனக்கேவா? ஆமாப்பா எல்லாம் உனக்கேதான். இந்த நீங்க சாப்பிடுங்க. தங்கண்ணி கவலைப்படாத சாப்பிட. அழாதம்மா, எதுக்காக அழணும்? உங்களை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் கண்களில் குருடாகாம இருக்கே? பைத்தியமே, எனக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல. நான் பிறந்ததே ஜெயில தானே. தம்பி என்னப்பா சொல்ற? அதாவது தாய் வயிறுங்க சிறையில நாமெல்லாம் 10 மாசம் இருந்துட்டு தானே வெளியே வந்தோம். அத சொல்றேன் இல்லையா சொல்றேன். ஆமா நாராயணன் தான் பேசுறேன். உள்ள துணையா வச்சிருக்கு. எப்படியாவது என் பெருமாளுக்கு கோயில் கட்டிடலான்னு நான் எவ்வளவோ கனவு கண்டேன். உங்க கனவு சீக்கிரம் நனவாயிடும், கவலைப்படாதீங்க. கேவலம் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? ஆலயம் கட்டக்கூடிய தகுதி உங்களை போல ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு தான் உண்டு. நாராயணன் வைரம் வைடூரியம் தங்க ஆபரணங்களை விட பசுமையான துளசியால உருவான மாலைக்கு தான் பெருமை. பெருமாளுக்கு போன துளசி நீங்க. தம்பி என் பெருமாளுக்கு கோயில் உருவாயிரும்னு நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு பரமானந்தமா இருக்கப்பா. காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகாந்திரமான இழைச்சி நிக்க போற திருக்கோவிலை நீங்க கட்ட, அந்த கோவிலுக்கு பூரண புனிதத்துவம் கிடைக்கணும்னா நேபாளம் போய் சால கிராமம் கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணுங்க. பத்ரிநாத் முதல் பாரதத்தில் இருக்கிற எல்லா கேத்திர தீர்த்தங்களையும் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்க. திவ்ய கேத்திர யாத்யா இந்த ஏழ பெருமாள் அவ்வளவு பொருளுக்கு எங்கப்பா போவேன்? பெருமாள் ஏழையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நேர திருவல்லிக்கடி பார்த்தசாரதி கோவிலுக்கு போங்க. போய் அந்த குடிமரத்து பக்கத்துல நின்று பார்த்தசாரதி பார்த்தசாரதின்னு கூப்பிடுங்க. ஒருத்தர் வருவான் என் செய்கிற உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் அவன் செய்வான். யாரு பாரு, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு என்ன? திருப்பக்கூடத்துல என் கூட படிச்சவன், உங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய பண உதவிய அவன் செய்வான். நீங்க இன்னைக்கு அல்லிக்கேணி சபாவில் பார்த்த சாரதி நாடகம்,
நான் பார்த்த சாரதியா நடிக்கிறேன், அதுக்காக பார்த்த சாரதிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என் தம்பி தான். உன் தம்பி என்ன பத்தி நிறைய சொல்லிருப்பானே, அவனும் நானும் சிற்பக்கூடத்துல ஒன்னா படிச்சோம், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வச்சுக்கே, அவன் எப்படி கடவுள் சிற்பங்கள்லாம் செதுக்க போயிட்டான், நான் எப்படி அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவதாரமா? அதான் நாடகமே உலகம், யார் யார் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த வேஷத்துல போய் நிற்பேன். நீ தலையாத்திரை போனது இல்ல, இந்த இது பக்தர்கள் கொடுத்த காணிக்கை, நான் எதுக்கும் சம்பளம் வாங்குறது இல்ல, இத வச்சுக்கிட்டு சௌக்கியமா கேமமா போயிட்டு வா. சரியா கூட்டாளி, அடுத்த சீன் நான் அங்க போகணும், போயிட்டு வரீங்களா? போயிட்டு வா. அபூர்வமான பெருமாள், என்ன சந்தேகம், நானும் எத்தனையோ பெருமாளை தரிசனம் பண்றேன், ஆனா முடுக்கி விடப்பட்ட மீசையோட அபூர்வமா காட்சி தர பெருமாள் இந்த திருவல்லிக்கேணியை தவிர வேற எங்க பார்க்க முடியும், அதுவும் பார்த்த சாரதிங்கிற பேர்ல. என்னையா அது, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, இருக்கிற கோயில ஐயா இடிக்கிறீங்க போறோம், அதுக்கு இந்த இடம் தானே கிடைக்குது, காலிமலை கிடைக்கலையா? எங்க இஷ்டம், நாங்க வச்சதுதான் சட்டம். ஐயோ அந்த பெருமாளுக்கு தெரிஞ்ச உயிரே விட்டுருவானே. இப்ப நீ உயிரை விட கடவுளே இல்லை, வெறும் கல்லு.
உயிரை இருக்கும். உங்களுக்கு அது இல்லை, நீ கடவுளே இல்லை, நீ நாராயணா இல்லை. நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாதே, ஓடி உண்டு
அழகிய ராமனுக்கு கோயில் கண்டான் அரசர்க்குரிய பொருள் தனையெடுத்து அழகிய ராமனுக்கு கோயில் கண்டான் மன்னவன் கோபம் கொண்டு சிறை பிடித்தான் மன்னவன் கோபம் கொண்டு சிறை பிடித்தான் மயங்க சவுக்கடித்து விலங்கு நிட்டான் மயங்க சவுக்கடித்து விலங்கு நிட்டான் தேவனுக்கே நேசன் அவன்தான் ராமனுக்கே தாசன் ராமதாசன் தேவனுக்கே நேசன் அவன்தான் ராமனுக்கே தாசன் ராமதாசன் கங்கை செய்யமுனை தெய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து கா
இல்லாத காரியத்துக்கு ஆண்டவன் உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுப்பார். அண்ணே அண்ணாவா? ஆமா, நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. பெருமாள் கோவில் திருப்பணியே தன்னுடைய ஜீவலட்சியமா நினைக்கிற எங்க அண்ணனை போலவே நீங்களும் இருக்கீங்க. அதனால உங்களை அண்ணான் கூப்பிடுறத தப்பில்லையே. அண்ணா, நீங்களும் என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்களா? தம்பி, உங்க மாதிரி எனக்கும் ஒரு தம்பி இருந்தார். கேள்விப்பட்டேன். அவன் ஜெயிலுக்கு போனதுனாலே சாந்திக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைச்சாலே நெஞ்சு வெடிக்கும். நீங்க உங்க தம்பி நினைச்சு அழறீங்க, அவன் அண்ணனை நினைச்சு அழறான். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன விட சொல்லுங்க. என் தெய்வத்துக்கு, என்னால கோயில் தான் கட்ட முடியுது. நீங்க செய்யிருந்த திருப்பணியில எங்களுக்கும் ஏதோ ஒரு இடுபடி வேலை கொடுத்தீங்கன்னா. பாதை நாடிய மனிதன் உலகத்தில் மேதை.
காட்டி கொடுத்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடி அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். என்ன தப்பா நினைக்காத சக்தி, என்னத்தான் உங்க மனசுல இருந்தே அழைச்சிட்டீங்களே. அழிக்கல, மறைச்சிருக்கேன். உண்மையை சொல்லுங்க, எப்ப ஜெயிலிருந்து வந்தீங்க? எப்படி வந்து உங்களுக்கு எதுக்காக இந்த வேஷம் எல்லாம்? எனக்கு போட்டுக்கிட்ட வேஷம் இல்ல மாயுது, அந்த நாளே எனக்கு போட்டு விட்டுக்கோ. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எந்த விளக்கமும் கேட்காது. தன்னை உள்ள அந்த தெய்வம் கூடவா நம்ம கண்ணில் அபிஷேகம் செஞ்சு காணப்படணும். என்ன வச்சே இந்த திருப்பணி நடத்தணும்னு எங்க அண்ணன் ஆசைப்பட்டாரு. அவர் லட்சியத்தை நிறைவேற்றத்துக்காகவே ஆண்டவன் எனக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்காரு. காலம் பூரா எங்க அண்ணன் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பு காலம் அது வரைக்கும் பொறுத்து. எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு பாவம் அந்த நாராயணதாஸ். அப்படியா? இது ரொம்ப அநியாயம். நம்ம கிராமத்துல இப்படி ஒரு அக்கிரமம் இது வரைக்கும் இப்படி துடிக்கிறீங்க? நேர்ல பார்த்த என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க, இல்லைன்னா ஊர்லமே தலைமை நடக்க முடியாது. நீங்களே நேர்ல வந்து பாருங்க அந்த அடியாயத்தை. அவன் பணம் படைச்சவங்கிறதுக்காக அவன் செய்யற எந்த அகமத்தையும் நாம சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் சாந்தியை நாம மன்னிக்க முடியாது. போய் அந்த பெருமாளை கூட்டிக்கிட்டு நாராயண்தாஸ் வீட்டுக்கு வா. சாந்தி, எனக்கு எந்த ஆபத்து இல்லை, சாதாரண நெஞ்சு வலிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது பக்கத்திலிருந்து உதவி கூட செய்ய முடியாத நிலைமையில ஆண்ட வேண்டும் வச்சுட்டானே. கடமைகள் முடிகிற வரைக்கும் நாம எந்த சூழ்நிலையிலையும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ கூடாது. ஆமா சாந்தி, கோவில் திருப்பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, கும்பாபிஷேகம் நடந்துட்டா என் கடமை முடிச்சு. நாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊருக்கு மறைஞ்சு வாழ்க்கை? இன்னும் எத்தனை நாளைக்கு மறைஞ்சு வாழறதா? இந்த மாதிரி ஈனத்தனமான காரியம் இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல நடந்தது இல்லை. இனிமேல நடக்கணும்ட்ட பெருமாளை தவிர இதுவரைக்கும் நான் யாரையும் தச்சு வரைஞ்சதில்லை. உயிரோடு இருக்க மாட்டேன்.
கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. அதுவும் ஜெயில இருந்தா? ஆமா. என்னையா? ஆமா, கைதி இருக்காடுங்க. என் தம்பி நாராயண ரொம்ப நாளா இங்கதான் இருக்கிறோம். அப்போ நீங்க கட்டி ஓடியில ஓடி வந்தீங்க, நீங்க தம்பிக்காக ஜெயில இருந்தீங்க, கையாவதாக எடுத்தீங்களா? நாராயணன் இல்ல, இந்த மாதிரிதான்